வணக்கம் உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சீரகமல்லி வேர்க்கம்பு கோப்பி. வாங்கோ சீரகமல்லி வேர்க்கம்பு கோப்பி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். மல்லி 100 கிராம் எடுத்திருக்கிறேன். சீரகம் 50 கிராம். வேர்க்கம்பு அதாவது சுக்கு 25 கிராம் எடுத்திருக்கிறேன். இலகுவாக செய்யக்கூடிய ஒரு கோப்பி. இப்போ அடுப்பில் சட்டியில் நாங்கள் இந்த மல்லியை வறுக்க போகிறோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வறுத்துடுங்க. பாருங்க நல்லா கருகக்கூடாது, இந்த பதத்தில் இருக்க வேணும். இப்போ இதை நாங்கள் இறக்கிடுவோம். இதே மாதிரியே சீரகத்தையும் வறுத்தெடுக்க போகிறோம். நல்லா வறுத்திடுவோம். சீரகம் பாருங்க வறுவட்டிட்டுது. இதிலேயே வேர்க்கம்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்திடுவோம். நீங்கள் இப்படி வறுத்து இந்த கோப்பி அரைச்சி வச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ வறுவட்டிட்டு எல்லாத்தையும் ஆற விட்டுடுவோம். இப்போ பாருங்க ஆறிட்டுது. நான் மல்லியையும் சீரகத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். வேர்க்கம்பை வந்து நான் உரலில் குத்தி வச்சிருக்கிறேன். என்னென்னா மிக்சியில் அப்படியே போட்டால் மிக்சியில் அடிக்கிறது கஷ்டம். பாருங்க உரலில் இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து பூண்டையும் ஒன்றா மிக்சியில் பவுடராக அடிச்செடுக்க போகிறோம். அடிச்செடுத்தாச்சு பாருங்க. இதை நாங்கள் அரிச்செடுத்துடுவோம். அரிதட்டில் நல்ல சின்ன கண்ணை போட்டு அரிச்செடுத்துடுங்க. சின்ன கண்ணில் நல்ல பவுடராக இருக்க வேணும். திருப்பியும் இன்னொரு தடவை போட்டு நாங்கள் அரிச்செடுத்துடுவோம். பாருங்க நல்ல பவுடராக கோப்பி அடிச்செடுத்தாச்சு. நான் உங்களுக்கு பிளேன் கோப்பியும் பால் கோப்பியும் போட்டு காட்டுறேன். பிளேன் கோப்பி வந்து நெஞ்சில் இருமல் சளி இருக்கிறவ நீங்கள் பிளேன் கோப்பி போட்டு குடிச்சு பாருங்க. தொடர்ந்து அந்த இருமல் சளிக்கெல்லாம் நல்ல இதமாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் வந்து பிளேன் கோப்பியை விரும்ப மாட்டினம். அதை நாடி கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த கோப்பி வந்து மாதவிடாய் பிரச்சனை நேரம் வர்ற பெண்களுக்கு வர்ற வயிற்று வலிக்கு மிகவும் நல்லது. இதை போட்டு குடிச்சிங்கன்னா வயிற்று வலி கூட சுகமாயிடும். நான் இன்றைக்கு சீனி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக பெனஞ்சீனி, பெனங்கட்டி அல்லாட்டி வெல்லம் யூஸ் பண்ணலாம். அது மிகவும் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த கோப்பியை செய்து ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிங்களண்டா எப்பவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மிகவும் ஒரு நல்ல கோப்பி. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கோ, செய்து பயனடையுங்கோ. நல்ல கம கமண்டு வாசனையோடு இந்த கோப்பி அவ்வளவு நல்லா இருக்குது. நான் வீட்டில் செய்து இது வச்சிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. தொடர்ந்து இந்த சளி இருமல் இருந்தால் எல்லாம் குணமாயிடும். பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.